வணக்கம். கொரோனா நோயாளிகளை அதிகம் தாக்கும் கொடிய பூஞ்சை தொற்று அறிகுறிகள் என்ன, எப்படி தடுப்பது? புதிய கொரோனா வைரஸின் காரணமாக ஏற்படும் COVID-19 என்ற பெருந்தொற்று நோய் நாளுக்கு நாள் தீர்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான சிக்கல்களை உருவாக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. தொடக்கத்தில் கோவிட் நோயுற்றவர்களுக்கு செரிமான கோளாறுகள், இருமல், பிந்தைய மன உளைச்சல் கோளாறு, மன அழுத்தம், மார்பு எரிச்சல், மனச்சோர்வு, தூக்கமின்மை, மூளை மழுங்குதல், கவலை, மூட்டு வலி, களைப்பு, மூச்சு திணறல், நரம்பியல் பிரச்சனைகள், மார்பு வலி, நிமோனியா, இதய பிரச்சனை மற்றும் நுரையீரல், பைப்ரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தன. தற்போது கோவிட் நோயால் பாதிப்படைபவர்களுக்கு மியூகோமிசிடஸ் என்ற பூஞ்சைகளால் ஏற்படும் மியூகோகோசிஸ் என்ற நோய் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மியூகோமிகோசிஸ் என்ற நோய் ஒரு ஆபத்தான மற்றும் மிகவும் அரிதான ஏற்படக்கூடிய நோய். தற்போது COVID-19 தொற்றிலிருந்து குணமடைபவர்களுக்கு இந்த மியூகோமிகோசிஸ் என்ற நோய் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதிலிருந்து சாரஸ், COVID-2 என்ற வைரஸ் நமது சுவாச குழாயை மட்டும் பாதிப்பதில்லை, மாறாக நமது உடலில் உள்ள இரத்த குழாய்கள் மற்றும் உடலின் பாதுகாப்பு இயக்கம் உட்பட பல வகையான உறுப்புகளை பாதிக்கிறது என்பது தெளிவாகிறது. COVID-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளினால் பரவலான பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். COVID-19 பெருந்தொற்றால் பாதிப்படைந்த பல நோயாளிகளுக்கு மியூகோமிகோசிஸ் நோய் ஏற்பட்டதாக பல மருத்துவமனைகளில் இருந்து வந்த தகவல் தெரிவிக்கின்றன. இந்த மியூகோமிகோசிஸ் நோயின் அறிகுறிகளை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதற்கு எப்படிப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவது என்பவற்றை பற்றி இந்த பதிவில் காணலாம். மியூகோமிகோசிஸ் என்பது நமது மூக்கு மற்றும் தொண்டை போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று. இந்த தொற்று படிப்படியாக கண்கள் மற்றும் மூளைக்கு பரவி இறுதியில் நமது உடல் முழுவதும் பரவும். இந்த தொற்று மூளைக்கு பரவ தொடங்கிவிட்டால் அது நமக்கு உயிருக்கே ஆபத்தாக அமையும். மியூகோமிகோசிஸ் தொற்று ஏற்பட்டால் அது நமது உடலில் மிக வேகமாக பரவி நமது உடல் ஆரோக்கியத்தை மிக மோசமாக பாதித்துவிடும். அதற்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் நமது உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்துவிடும். மேலும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை முழுவதுமாக பாதித்து பலவிதமான நோய்களை நமது உடலில் ஏற்பட்டுவிடும். பூஞ்சைகளின் காரணமாக மியூகோமிகோசிஸ் தொற்று ஏற்படும் போது முதலில் மூக்கடைப்பு ஏற்படும். அதனைத் தொடர்ந்து பற்கள் மற்றும் கடவாய் பற்களில் இருந்து சீர்படியும், தாடை எலும்புகள் வெளியில் தெரியும், கண்களில் வீக்கம் ஏற்படும், கண்கள் அசைவது குறையும், மூச்சு திணறல் ஏற்படும், வீக்கம் ஏற்படும் பகுதிகளில் கருப்பு வடுக்கள் ஏற்படும். மியூகோமிகோசிஸ் தொற்று நோயுற்றவர்களின் எண்ணிக்கை விகிதத்தை, அவர்களின் மரண எண்ணிக்கை விகிதத்தையும் அதிகரிக்கும். ஆகவே மேற்சொன்ன அறிகுறிகள் நமது உடலில் தெரிந்தால் நாம் உடனே மருத்துவரை சந்திப்பது நல்லது. ஏற்கனவே சர்க்கரை நோய், புற்றுநோய், உடல் குண்டாகுதல், உயர் இரத்த அழுத்தம் அல்லது HIV போன்ற நோய்களினால் பாதிப்படைந்தவர்களுக்கு மியூகோமிகோசிஸ் தொற்று ஏற்பட்டால் அது அவர்களின் உயிருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த நோய் தொற்று பேரழிப்பை ஏற்படுத்தக்கூடியதுடன் ஒன்று, கண் பார்வையை பறித்துவிடும், உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்துவிடும், அதிக அளவிலான உடல் திசுக்களை இழக்க செய்துவிடும், இறுதியில் மரணத்தை ஏற்படுத்தும். மியூகோமிகோசிஸ் தொற்று ஒரு தனித்துவமான நோய் தொற்று. இது கொடிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகளினால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு மிக எளிதாக இந்த நோய் தொற்று ஏற்படும். அதனால்தான் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு, ஸ்டெராய்டு சிகிச்சை எடுப்பவர்களுக்கு இந்த நோய் தொற்று மிக எளிதாக ஏற்படுகிறது. COVID-19 நோய் தொற்று ஏற்படுபவர்களுக்கு அந்த தொற்றை குணப்படுத்தி அவர்களின் வாழ்வை காப்பதற்காக அவர்களுக்கு அதிகமான அளவில் ஸ்டெராய்டு சிகிச்சையும் மற்றும் பலவிதமான மாத்திரைகளும் அளிக்கப்படுகின்றன. இந்த சிகிச்சையில் COVID-19 நோயாளிகளின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஆகவே கோவிட் நோயாளிகளின் பலவீனமான நோய் எதிர்ப்பு ஆற்றல் மற்றும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை காரணமாக அவர்களுக்கு மிக எளிதாக மியூகோமிகோசிஸ் நோய் தொற்று ஏற்படுகிறது. மியூகோமிகோசிஸ் தொற்றை CT ஸ்கேன் மற்றும் எண்டோஸ்கோபி பரிசோதனைகளின் மூலம் கண்டுபிடிக்கலாம். மியூகோமிகோசிஸ் தொற்றை குறைந்த பின்பு பூஞ்சைகளுக்கு எதிரான தடுப்பு தெரப்பி வழங்கப்படும். ஒருவேளை இந்த தொற்று உடல் உறுப்புகளை அதிகமாக பாதித்திருந்தால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். நோயுற்றவரின் உடல் நிலையை கருத்தில் கொண்டு எப்படிப்பட்ட சிகிச்சைகளை மேற்கொள்வது
கொள்வது என்பதை மருத்துவர் முடிவு செய்வார். மியூகோமிகோசிஸ் தொற்று ஏற்பட நோயாளிகளுக்கு ஒரே மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நோயாளிக்கும் தகுந்த மாதிரி சிகிச்சைகள் வழங்கப்படும். ஆகவே மியூகோமிகோசிஸ் தொற்று அறிகுறிகள் தெரிந்தால் உடனே மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.